எல்லாத்துக்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருக்கிற ஆசை என்னன்னா பிரியாணி. இந்த பிரியாணியை பத்தி என்ன சொல்லணும்னா, தமிழர்கள் தான் முதல் முறையா இந்த பிரியாணியவே சாப்பிட்டு ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்தவங்க, உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க அவங்கதான். நமக்கு நம்ம படிச்ச வரைக்கும் இதெல்லாம் பாரசீல இருந்து வந்துச்சு, அந்த பக்கம் முகலாயர்கள் வந்தாங்க, அப்படியே டெல்லி வழியா வந்துச்சு, அப்படியே கடைசியா தமிழ்நாடு வந்துச்சு அப்படிங்கிறோம். இது எல்லாமே வந்து மாத்திக்கணும். இங்கிருந்து தான் இப்படி போய் அங்க போயிருக்கு. இந்த பாண்டிய மன்னர்களோட அவங்களோட வீரத்தை பறைசாற்றுற மாதிரி இந்த மண்ணோட வீரத்தையும் பாண்டிய மன்னர்களோட வீரத்தையும் அவங்க வாழ்ந்த காலத்தையும் எப்படி வந்து ஒரு உணவுத்துறையோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணும்போது, அவங்களோட காலத்துல இருக்கிற உணவு முறைகளைய ஒரு ஃபெஸ்டிவலாக பண்ணால் எப்படி இருக்கும். பணம் ஒரு 50 வகையான உணவு முறைகளுமே எல்லா உணவுகளும் சங்ககால புராணங்களில் எங்கெங்கெல்லாம் பாடியிருக்காங்க, எப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து மண் அந்த காலத்தில் எப்படி ரசித்து வாழ்ந்துருக்காங்கிறத நம்ம உணவோட பேரை நீங்கள் படிக்கும்போது புரிய ஆரம்பிச்சிடும். மண் இப்போ இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கிறது உங்களுக்கு அது தெரியும், ரொம்பவே ரசிக்கலாம். இந்த ஃபெஸ்டிவலுமே உணவோட மட்டும் நிப்பாட்டாமல் கண்ணுக்கும் விருந்தா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுவுமே வந்து ப்ரோக்ராம் பெருசாக பண்ணியிருக்கிறோம். உணவு திருவிழாவில் வந்து 50 வகையான உணவு வைக்கணும் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 20 வகையான கலை நிகழ்ச்சி மட்டுமே வச்சிருக்கிறோம். நான் சாரோட ஸ்பெஷல்னா நார்மல் ஃபுட்லேயே வந்து நம்ம ஐஸ்கிரீமை குழந்தைங்க எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், சளி பிடிக்குன்னு சொல்லி. சளி பிடிச்ச நம்ம நாட்டு மருந்து என்னது, சுக்கு மிளகு திப்பிலி அப்படி தானே. ஸோ சாரோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கு மிளகு திப்பிலியை ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணி சுக்கு மல்லி ஐஸ்கிரீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம எல்லாமே நாட்டுக்கோழியை தான் யூஸ் பண்ணுறோம். நாட்டுக்கோழி, காடை, முயல் இதெல்லாமே நம்ம கொண்டு வரோம் நம்மளோட மெனுக்குள்ள. வெள்ளாடு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு வெண்ணெய் விதக்கல், வெள்ளாட்டு வெண்ணெய் வெண்ணெய் விதக்கல் அப்படிதான் இருக்கும் மெனுவே உங்களுக்கு. வெள்ளாட்டு வெண்ணெய் விதக்கல், இடித்த நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் சாறு, இடித்த நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் சார். ஓகே, பன்னிரெண்டு யோசிச்சது சின்ன தான், முடிக்கிறது ரொம்ப பெருசாக பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வெல்கம் யானையிலேருந்து ஒரு யானை வெல்கம் இருக்கும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸில் பெரிய கோட்டை இருக்கும், அப்புறம் அடுத்த என்ட்ரன்ஸ் ஒரு கோட்டை இருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த திருவிழாக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அரண்மனைக்குள்ளே வர மாதிரி இந்த ரெண்டு கோட்டைக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியனோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்தே முடிச்சிடலாம். ஒவ்வொரு பாண்டியனோட பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பாண்டியர்களோட வாழ்ந்த காலம் எல்லாமே இருக்கும், அவங்களோட வீரம் அந்த இதுலேயே இருக்கும். இது போக பழமையான பொருட்கள் அவ்வளவும் டிஸ்பிளே வச்சுருக்கும். வணக்கம் அன்புநேயர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையானதுன்னு சொல்லலாம். திருநெல்வேலியில் வந்து உணவு திருவிழா அப்படிங்கிறது வந்து ஒரு பேர் போன விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப வித்தியாசமாக மக்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பண்ணக்கூடியதுன்னா ஆப்பிள் ட்ரீ. ஸோ எதுக்குன்னா நம்ம அப்படி போயிட்டுருந்தோம் ரோட்டில், பாண்டிய நாடு உணவு திருவிழா அப்படின்னு சொல்லி போஸ்டர் பார்த்தோம் அவங்களோட இதில் வந்து டிஜிட்டல் பேனர் வச்சுருந்தாங்க. என்னடா பாண்டிய நாடு உணவு திருவிழா, பாண்டிய நாடு அதாவது நம்ம இது பாண்டிய நாடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாண்டிய நாடு உணவு திருவிழா அது என்ன ஸ்பெஷல் இருக்குது. ஸோ நம்ம செஃப் சாரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு வித்தியாசமான உணவுகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல, திருநெல்வேலி மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நம்பர் ஒன்னா நம்ம ராஜ்குமார் சார் தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களோட வந்து பாண்டிய நாட்டு உணவு திருவிழாவில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னெல்லாம் நம்ம மக்களுக்கு விஷயம் எல்லாமே மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா. அவ்வளவு வித்தியாசமான ஒவ்வொரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வரீங்க, அந்த விதத்தில் இந்த பாண்டிய நாடு உணவு திருவிழாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு அதில் என்ன ஸ்பெஷல் கொடுக்க போறீங்க? முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன அப்படின்னா நம்ம நாடு இது ஒரு பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டில் நிறைய நம்ம உணவு திருவிழாக்கள் ஒன்று நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணும்போது எல்லாமே அந்த ஒரு நேட்டிவிட்டி, அந்த பழமையானது நம்ம இருக்கணுங்கிறது நான் ரொம்ப ரசித்து செய்கிற ஒரு விஷயம். ரசித்து செய்யும்போது ஏன் இவ்வளவு ஃபெஸ்டிவல் பண்ணிட்டோம், இந்த பாண்டிய மன்னர்களோட அவங்களோட வீரத்தை பறைசாற்றுற மாதிரி இந்த மண்ணோட வீரத்தையும் பாண்டிய மன்னர்களோட வீரத்தையும் அவங்க வாழ்ந்த காலத்தையும் எப்படி வந்து ஒரு உணவுத்துறையோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணும்போது, அவங்களோட காலத்தில் இருக்கிற உணவு முறைகளைய ஒரு ஃபெஸ்டிவலாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணுறது தான் இந்த பாண்டிய நாடு உணவு திருவிழா. அது மாதிரி சார் ஸ்பெஷல் டச் எப்பவுமே வந்து ஆப்பிள் டீ உணவு திருவிழாவில் இருக்கும், அது நம்ம பழைய திருவிழாவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து சாரோட டச் என்னது சொல்லலாமா? எந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உணவுகள் முறையில் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம
எல்லாத்துக்கும் பிடிச்சும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த நம்மளோட பழமையை மாறாமல் அந்த உணவு இருக்கணும்னு நினச்சோம். இப்போ பழமை மாறாமல் இருக்கணும்னா சங்ககால உணவுகள்லாம் எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சாச்சு. புக்ஸ் படிக்க ஆரம்பித்து அதுலேருந்து நம்ம இன்னைக்கு நிறைய நெட்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம பார்த்தது எல்லாமே ஒவ்வொரு செய்யுளில் இடம்பெற்ற அந்த பாடல்கள் இருக்கிற உணவு முறைகளை மட்டுமே அப்படியே எடுத்து நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவலாக பண்ணுறோம். ஒவ்வொரு செய்யும் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பாருங்கள், அழகின் வாட்டு. அழகின் வாட்டு, அழகின் வாட்டுங்கிறது நாட்டுக்கோழியோட பேர் வந்து அழகின் வாட்டு. ஓ, ஒரு காலத்தில் அழகுங்கிற பேரில் தான் நம்ம வந்து கூப்பிட்டுருக்குறோம். அதோட பார்த்தீங்கன்னா அந்த எந்த செய்யுள்லேருந்து எடுத்திருக்கோம், பெருமனை ஆற்றுப்படை, பெருமனை ஆற்றுப்படை அதுலேருந்து நம்ம இந்த பொருள்லேருந்து எடுத்துருக்குறோம். ஸோ அந்த அந்த பொருளும் கீழே எழுதியிருக்கோம். ஓ, அதோட பொருள் செய்யுள், செய்யுளோட பொருள், ஓகே, அதோட உணவு. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு எல்லா மெனுவுமே இதே மாதிரி தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபுட்டும், எல்லா ஃபுட்டும் நம்ம உணவு அந்த ஃபுட் ஃபுட்னஸ்ல பணப்போற 50 வகையான உணவு முறைகளுமே, எல்லா உணவுகளும் சங்ககால புராணங்களில் எங்கெங்கெல்லாம் பாடியிருக்காங்க, எப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து மண் அந்த காலத்தில் எப்படி ரசித்து வாழ்ந்துருக்காங்கிறத நம்ம உணவோட பேரை நீங்கள் படிக்கும்போது புரிய ஆரம்பிச்சிடும். மண் இப்போ இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்கிறது உங்களுக்கு அது தெரியும், ரொம்பவே ரசிக்கலாம். அதாவது நான் நீங்கள் சொன்னதை பார்த்தோன்னே அந்த செயல், ஒவ்வொரு செயலுக்கும் உள்ள விளக்கம், ஸோ அதுக்கு உள்ள உணவு, இது வந்து வெறும் உணவு சாப்பிட்டுட்டு மட்டும் போகாமல் வர்ற மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள அதாவது நிறைய சென்சஸ் படி மாணவர்களுக்கு சில தமிழ் வாக்கியங்களை படிக்கிறதே கஷ்டப்படுறாங்க. இது நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே நம்ம இங்கிலீஷ் மீடியத்தை நாடி போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பழமையை வந்து கையில் எடுத்து அது மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ரொம்ப உபயோகரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த யோசனை முதல்ல எங்கேருந்து வந்தது? அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு இந்த ஒவ்வொரு எந்த மண்ணில் நம்ம வேலை செய்கிறோமோ அந்த மண்ணில் இருக்கிற புகழை முதல்ல வெளியில் கொண்டு வரும், பெருமையாக கொண்டு வரும், கொண்டு வரணும். அதை வந்து நம்ம உணவு சார்ந்து கொண்டு வரணுங்கிறது, ஏன்னா அதுதான் என்னோடய தொழில். அப்படிங்கிறப்ப இந்த உணவு சார்ந்து செய்யணுங்கிறதுல வந்து யோசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் நம்ம ஆப்பிள்ட்ரி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி தென்னாட்டு உணவு திருவிழா அப்படின்னு பண்ணியிருக்கோம், சிறுதானிய உணவு திருவிழா அப்படின்னு பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு தடவை தமிழ் உணவு திருவிழானே பண்ணியிருக்கோம், தமிழுக்காக தமிழ் உணவு திருவிழானே ஒன்று பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் பழமையை எந்த இடத்துலையுமே மிக்ஸ் ஆகாமல் மாறிடாமல் அதை வந்து ஒரு பழமையை புதுமையாகவும், புதுமையிலேயே இப்போ பழமையை மாற, புதுமையான உணவை பழமை மாறாமலும், பழமையான உணவு புதுமையை மாறாமலும், ஒரு ஃபியூசன் ஃபுட் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது கூட நான் என்னோட இதில் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் எப்பயும் சொல்கிறது தான், நம்ம மண்ணும் மனம் மாறாமல் அந்த உணவு இருக்கணுங்கிறது தான் சூப்பர். ஸோ அந்த மண்ணோட மனமும் இருக்கணும், அந்த இப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த மண்ணில் இருந்த வீரத்தையும் மனத்தையும் உணவையோட சுவையையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி யோசிச்சு மாணவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி கண்டிப்பாக இல்லைங்களா. இன்னைக்கு வந்து இந்த செய்யுளில் வந்து இந்த இடத்துல தான் இருக்குங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறதுல ஒவ்வொரு பொருளுமே, ஒவ்வொரு டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா, நாங்கள் புறநானூறு, அகநானூறு, பெரும்பனை ஆற்றுப்படை, நற்றினை, குறுந்தொகை, இதுலேருந்து எடுத்த பாடல்கள் தான். அந்த பாடல்களில் ஒவ்வொரு நிலத்தை பற்றி பேசும்போதெல்லாம் என்னென்ன உணவுகள்லாம் கையாண்டிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற உணவு முறையோட நம்ம இந்த இடத்துல பாண்டியன்ங்கிறப்ப ஏன் அந்த கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பாண்டிய மன்னர்களோட நம்மளோட எல்லா ஹிஸ்ட்ரியுமே எல்லாத்துக்கும் சொல்லணும். நீங்கள் வந்து இந்த பாண்டிய நாடு உணவு திருவிழா வந்தோம்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, பாண்டியனோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிடலாம். ஓ, ஒரு இது வந்து ஒரு கல்வி முறைக்கு உண்மையாமே நீங்கள் சொல்கிற மாதிரி மாணவர்களுக்கு சிறந்த ஒரு இது விஷயம். எல்லா பாண்டியர்களை பற்றி, அவங்க பாண்டியனோட வீரத்தை பற்றியும் நாங்கள் ஒரு பெரிய வீடியோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வீடியோஸ் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போதே நடக்கும். இந்த ஃபெஸ்டிவலுமே உணவோட மட்டும் நிப்பாட்டாமல் கண்ணுக்கும் விருந்தாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இதுவுமே வந்து ப்ரோக்ராம் பெருசாக பண்ணியிருக்கிறோம். உணவு திருவிழாவில் வந்து 50 வகையான உணவு வைக்கணும் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 20 வகையான கலை நிகழ்ச்சி மட்டுமே வச்சுருக்குறோம். ஒவ்வொரு விளையாட்டு சொல்லணுங்கிறது, பழமையான விளையாட்டு சொல்லுங்கிறதுக்கு நம்ம வந்து கோலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், தார தப்பட்டை, அந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளையுமே கொண்டு வந்திருக்கோம். பொய்க்கால் குதிரை, கட்டக்கால், இந்த மாதிரி அந்த அதில் வேலையுமே எது புதுசு கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த இந்த இப்போ அந்த கலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அவங்களுக்காகவும் பழைய வீரத்தை நம்ம மறுபடியும் சொல்லணுங்கிறப்ப எல்லாமே இப்போ எந்த இடத்துலையும் இந்த புதுசு கலந்துடாமல் பழசு மட்டும் ஒரு ஒரு
ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்குற மாதிரி நினச்சிக்கோமே, அதில் ஒரு விருந்து அதுவுமே ஹிஸ்டாரிக்கல் விருந்தாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த ஃபெஸ்டிவலை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பர். ஸோ இதில் வந்து ஒரு 50 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு நீங்கள் சொன்னீங்க, ஒரு 50 வெரைட்டிக்கு மேலே தான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பழமையான உணவுகளையும் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரி கொடுக்கறது மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த விஷயத்தை வந்து ராஜ்குமார் சார் உங்களோட நார்மல் ஃபுட்லேயே, எனக்கு தெரிஞ்ச நேர்களே நான் சாரோட ஸ்பெஷல் என்ன, நார்மல் ஃபுட்லேயே வந்து நம்ம ஐஸ்கிரீமை குழந்தைங்க எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், சளி பிடிக்குன்னு சொல்லி. சளி பிடிச்ச நம்ம நாட்டு மருந்து என்னது, சுக்கு மிளகு திப்பிலி அப்படி தானே. ஸோ சாரோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கு மிளகு திப்பிலியை ஐஸ்கிரீமோட மிக்ஸ் பண்ணி சுக்கு மல்லி ஐஸ்கிரீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சன், ரொம்ப தன்னடக்கமாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒன்று, அதே மாதிரி கோல்டன் தோசை, அப்புறம் பாகற்காயெல்லாம் நானே சாப்பிட மாட்டேங்க, எனக்கு நான் நிறைய எல்லா காய்கறியும் எடுத்துப்பேன், நான் சாப்பிடாத ஒரே காய்கறி பாகற்காய். ஸோ நான் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது நான் ஹனி பெப்பர் பாகற்காய் ஒன்று இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க, சாப்பிட்டு பார்த்தேன், அதில் அந்த கசப்பே தெரில. நம்ம பாகற்காய் பொதுவாக நீங்கள் நாங்கள்லாம் எதுக்காண்டி ஒதுக்குவோம், கசப்புக்காண்டி. ஸோ அந்த கசப்பே இல்லாமல் ஹனி பெப்பர் பாகற்காய். ஸோ அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எதுக்காண்டி ஒதுக்குவோமோ அதுலேருந்தே அவங்க வந்து சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு யோசனையை கண்டுபிடிச்சு நமக்கு ப்ரெசென்ட் பண்ணதில் கில்லாடின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்தீங்கன்னா 100% நம்மளும் சரி நம்மளோட குழந்தைகள் மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பாண்டிய காலத்து உணவு வகைகள் அவங்களோட பாரம்பரியம் மங்காமல் நமக்கு வந்து கற்றுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். கரெக்டாக சார்? கண்டிப்பாக. நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வர வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பண்ணுறோம். இது வந்து ஒரு அந்த 4 மணி நேரமும் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு விருந்திருக்கும், வாய்க்கு விருந்திருக்கு, செவிக்கு விருந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கோம்போ பேக் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆமாம். ஸோ திருநெல்வேலியில் சார் நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே ஒரு போகிறதுக்கு, அதாவது அவ்வளோ நம்ம ஒரு சும்மா ஒரு வெள்ளி சனி ஞாயிறு வந்து வெளியே போகிறதுக்கே ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கு உபயோகரமாக அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி செவிக்கு விருந்து, கண்ணுக்கு விருந்து, வாய்க்கு விருந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து கலவையாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கீங்க. நம்ம மேனேஜ்மெண்ட் வந்து ஆப்பிள் ட்ரீ மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எந்த எவ்வளோ உங்களுக்கு உறுதுணையாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு யோசனை கொண்டு போய் கொடுக்கும்போது. இன்றைக்கி ஒவ்வொரு விதமான ஃபுட் ஃபெஸ்டிவலும் பெரிய அளவில் நாங்கள் பண்ணுறோன்னா அதுக்கு முழு காரணம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியும், பண்ண முடியாது கண்டிப்பாக. கூட இருக்கிற சகோதரர்கள் நம்மளோட டீம் எல்லாம் பண்ண முடியாது. இங்கே மேனேஜ்மெண்ட்டும் மேனேஜ்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு டீம், இந்த டீமில் ஒரு அங்கம், அவங்க ஒரு ஸ்டாஃப், அப்படி தான் இங்கே வேலை செய்வாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு நான் கொண்டு போய் சேர்க்குறத விட இன்னும் பெருசாக எப்படி பண்ணலாங்கிறது மட்டும்தான் இருக்கும். இல்லை சார் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது, இதை விட இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படி பண்ணுங்கள், இது இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு. விதி கூட பண்ணினாடி யோசிச்சது சின்ன தான், முடிக்கிறது ரொம்ப பெருசாக பண்ணுறோம். பார்த்திங்கன்னா வெல்கம் யானையிலேருந்து ஒரு யானை வெல்கம் இருக்கும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒவ்வொரு என்ட்ரன்ஸில் பெரிய கோட்டை இருக்கும், அப்புறம் அடுத்த என்ட்ரன்ஸ் ஒரு கோட்டை இருக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த திருவிழாக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அரண்மனைக்குள்ளே வர மாதிரி இந்த ரெண்டு கோட்டைக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியனோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்தே முடிச்சிடலாம். ஒவ்வொரு பாண்டியனோட பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பாண்டியர்களோட வாழ்ந்த காலம் எல்லாமே இருக்கும், அவங்களோட வீரம் அந்த இதுலேயே இருக்கும். இது போக பழமையான பொருட்கள் அவ்வளவும் டிஸ்பிளே வச்சுருப்போம். நம்ம இன்னும் குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் என்னன்னு தெரியாது, அவ்வளோ பொருட்கள் வந்து நமக்கே நம்ம பார்க்கும்போது நம்ம மூதாதையர்கள் இது அவ்வளோ பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியாத நமக்கு தெரியல, அவ்வளோ பொருட்கள் நம்ம இப்போ வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் தான், அவங்களோட அதிகமான என்னோட எந்தூசியாஸ்த்தை விட அவங்களோட எந்தூசியாஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதனால தான் வந்து பண்ண முடியுது ஒவ்வொரு விஷயமும். கண்டிப்பாக. அட் த சேம் டைம் என்னோட டீம் மெம்பர்ஸ், என்னோட சக கோலீக்ஸ், ஹெச்ஓடிஸ் அண்ட் ஸ்டாஃப், அவங்க இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது, அவங்களோட உழைப்பு இதில் மிகப்பெரிய பங்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர் சார். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 50 வெரைட்டிஸ் சொன்னீங்கல்ல குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, அந்த அந்த அதில் வந்து ஏதாவது வந்து நம்ம நேரலுக்கு உங்களால் முடிஞ்ச வெரைட்டிஸ் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சொல்லலைன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த மண்மனம் மாறாமல் நீங்கள் அந்த கோட்டை யானை இது எல்லாமே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சரி உணவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சரி பழமையான உணவு செய்யப்படுறாங்க, நீங்கள் வந்து கம்மங்கூழ் இது இருக்கும், கேழ்வரகு களி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, அந்த ராஜா வாழ்ந்த உணவை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நாட்டு மக்கள் வாழ்ந்த உணவு ரொம்ப கம்மி தான், அதாவது நம்ம சகமான நம்ம மாதிரி சாப்பிட முடியறத அளவு கம்மி. அந்த ராஜாவா ஒருத்தர் வாழ்ந்தா அவங்க எப்படிலாம் சாப்பிட்டுருப்பாங்க, பாண்டிய மன்னர் என்னெல்லாம் உணவு சாப்பிட்டு மன்னர் என்னெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க அப்படிதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து முயல் கறி இருக்கும், காடைக்கறி இருக்கும், இது எல்லாமே வந்து இப்போ உள்ள டிஷ்ஷு கலந்த மாதிரி, ஆனால் எந்த இடத்துலையும் அந்த உண்மையான நேட்டிவிட்டி டிஷ் மாறாமல் தான் இருக்கும்.
உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு இப்போ கும்மாயம்லாம் இருக்குது. கும்மாயம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னங்கிற மாதிரி ஆகிட்டோம். ஒரு ஒரு கோயில் பிரசாதம்ங்கிற மாதிரி ஆக்கிட்டோம். அந்த மாதிரி அவங்களும் நிறைய டெசர்ட், அது ஒரு டெசர்ட் ஸ்வீட், அது அவங்களும் செஞ்சு பழகியிருக்காங்க. நம்ம வந்து இப்படி கும்பகோணம் அசோக அல்வான்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கும்மாயம்ங்கிறது ஒரு அல்வா தான். அப்படி நிறைய டிஷ் இருக்குது. அதாவது அந்த பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஃபெஸ்டிவல் உங்களுக்கு முக்கியம். முக்கியம் இந்த டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இந்த டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அவங்க உணவு முறைகளில் வெண்ணெய் அதிகமாக இருந்திருக்கும், நெய் அதிகமாக, ஒரு ராஜா இல்லையா, வெண்ணெய் நெய் இதில் தான் இருந்திருப்பாங்க, பழம் இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அதேமாதிரி வேட்டை மாமிசம் இது தான் இருக்கும். அதனால் நம்ம எல்லாமே நாட்டுக்கோழியை தான் யூஸ் பண்ணுறோம். நாட்டுக்கோழி, காடை, முயல் இதெல்லாமே நம்ம கொண்டு வரோம் நம்மளோட மெனுக்குள்ளே. வெள்ளாடு பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு வெண்ணெய் விதக்கல், வெள்ளாட்டு வெண்ணெய் வதக்கல் வதக்கல் அப்படிதான் இருக்கும் மெனுவே உங்களுக்கு. வெள்ளாட்டு வெண்ணெய் வதக்கல், இடித்த நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் சாறு, இடித்த நாட்டுக்கோழி நல்லெண்ணெய் சார், ஓகே. இப்படி உங்களுக்கு எல்லா மெனுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரெண்டு மெனு சொல்கிறேன் தாராளம். அந்த மெனு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வறுவல், வாழைக்காய் முந்திரி பக்கோடா, வாழைக்காய் முந்திரி பக்கோடா, முந்திரி பக்கோடா சூப்பர், கருப்பு உளுந்து கீரை வடை அப்படி போடுறோம். அது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து கரும்பு சாறையும் வடலை, கரும்புச்சாறு, கரும்புச்சாறு போட்டு பொங்கல் செய்கிறோம். கரும்புச்சாறு சாறு வச்சு பொங்கல் பண்ணுறோம். கரும்பு சாறு பொங்கல், கரும்பு ஆவல், கரும்பு சாறை மிக்ஸ் பண்ணி நம்ம உணவு கொண்டு வரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்மாயம் கொடுக்குறோன்னு சொன்னோம். திணைப்பருப்பு பாயாசம், திணைப்பருப்பு பாயாசம் இந்த மாதிரி பண்ணுறோம். அதாவது உணவில் வந்து நம்ம இன்னமும் நம்ம மட்டும்தான், தமிழர்கள் மட்டும்தான் முன்னோடி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற ஆசை என்னென்னா பிரியாணி. இந்த பிரியாணியை பற்றி என்ன சொல்லணும்னா, தமிழர்கள் தான் முதல் முறையாக இந்த பிரியாணியவே சாப்பிட்டு ரசித்து ருசித்து வாழ்ந்தவங்க, உலகத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணவங்க அவங்க தான். நமக்கு நம்ம படித்த வரைக்கும் இதெல்லாம் பாரசீலேருந்து வந்துச்சு, அந்த பக்கம் முகலாயர்கள் வந்தாங்க, அப்படியே டெல்லி வழியாக வந்துச்சு, அப்படியே கடைசியாக தமிழ்நாடு வந்துச்சு அப்படிங்கிறோம். இது எல்லாமே வந்து மாற்றிக்கணும். இங்கேருந்து தான் இப்படி போய் அங்கே போயிருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்மளோட நாட்டில் படையெடுக்கும் போதும் சரி, இங்கே இருக்கிற உணவு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம வீர கட்டுமஸ்தா இருக்கிறாங்க, கட்டுமஸ்தா இருக்க இவங்களோட போர்ப்படையோட திறமை எப்படி அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம சைவ சித்தாந்தத்தில் வந்து ஒவ்வொரு ராஜாக்களுமே இருந்திருக்காங்க. எல்லா பாண்டியர்களுமே பார்த்திங்கன்னா சைவர்களாகவே இருந்திருக்காங்க. சிவன் வழிபாடு அதிகமான வழிபாடு இருந்தாலும் அவங்களோட முறைகளில் எந்த இடத்துல பார்த்தோம்னாலும் வீரம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு உடற்கட்ட தேவைப்படுது இல்லையா. அப்படிங்கிறப்ப அரிசி, அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஏலக்காய், பட்டை கிராம்பு, இதெல்லாம் ஏலக்காய் இல்லை, பட்டை கிராம்பு, நம்மளோட மிளகு மசாலா, இந்த மசாலா மட்டுமே நிறைய போட்டு மாமிசத்தை ஒன்றா போட்டு அரிசியை ஒன்றா போட்டு பெருசாக ஒரே கொலையாக, அது பேர் ஊன் சோறு அப்படின்னு சொல்லுவோம். ஊன் சோறு, ஊன் சோறு, ஊன்னா கறி. ஓ, ஸோ ஊன் கறியும் சோறும், ஊன் சோறு. அப்போது இன்றைக்கி தான் நம்ம பிரியாணின்னு சொல்கிறோம். அப்போவே நம்ம வந்து நம்ம கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டுலேயே நம்ம சாப்பிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் பிரியாணியோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 350 வருஷம், 400 வருஷம் தான் இருக்கும். நம்ம சொல்கிறது 6ஆம் நூற்றாண்டுக்கு போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம எங்கே இருக்கிறோன்னு பாருங்க, எவ்வளோ முன்னோடி இருக்கு. நம்ம உணவு நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறது, ஒவ்வொரு உணவுக்குள்ளேயும் நம்ம இருக்கோம். இதை தான் நம்மகிட்ட, அதனால தான் நம்மளோட சிந்தனைகளும் சரி, நம்மளோட உணவு உணவு முறைகளுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு மக்களுமே நம்ம வாழ்ந்திருக்கோங்கிறது தான். அந்த உணவு நம்ம எப்படி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எப்படி நம்ம பிரித்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மக்களோட மனமும் மக்களோட வீரமும் இருந்துச்சோ, அது எல்லாமே அந்த உணவு சார்ந்து இருக்குங்கிறத வந்து தான் முதல்ல மற்றவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உணவுகளெல்லாம் வந்து அவங்க பாஸ்மதி அப்படின்னு புதுசு புதுசாக ரைஸ் பண்ணி வித்தியாசப்பட்டாங்க. இல்லை உண்மை அப்படி தான், அப்படி தான் அந்த, ஏன்னா 4ஆம் நூற்றாண்டில் அவங்ககிட்ட வந்து மீன் கொழுங்குறைன்னு ஒரு பிரியாணி இருக்குது. மீன் கொழுங்குறை, மீன் கொழுங்குறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பிரியாணி, அது ஒரு பிரியாணி. ஓ, அதுதான் மீனும் மசாலா அரிசி ஒன்றை போட்டு தம் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது மீன் கொழுங்கு இன்னைக்கு பிரியாணி நம்ம சொல்லுவோம். நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்க, ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி. ஸோ அதுதான் இந்த எல்லாத்தையும் இந்த ஃபெஸ்டிவலில் கொண்டு வந்திருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் 100% எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அது நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயத்தையும். கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் மறுபடியும் அதே தான், மண்மனம் மாறாது. அவங்களோட ஃபெஸ்டிவல் முடிகிறதுக்குள்ளே பாண்டிய மன்னர்களை பற்றி நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அவங்க நமக்காக எவ்வளோ பண்ணிட்டு போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் படையெடுத்து போயிருக்காங்க. ஒரு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம்.
டெக்னாலஜி இல்லாத காலத்தில் இங்கேருந்து அடுத்த கண்டம் விட்டு கண்டம் போய் நம்ம வந்து படை எடுத்துருக்குறோம். ஓ நம்ம அடுத்த நாட்டை ஆண்டிருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டேட் தாண்டதுக்கு இல்லாமல் அடுத்த நாடு வரைக்கும் நம்ம வந்து அன்னைக்கே வணிகம் பண்ணியிருக்கிறோம். முயல் வழி சாரி ஆமை இருக்கு இல்லைங்களா, ஆமை ஆமாம், ஆமை வழியவே நம்ம அங்கே தான் கண்டுபிடிச்சது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு எப்படி இன்னைக்கு இன்னைக்கு வந்து சேட்டலைட் பாதைகளாக அன்னைக்கு ஆமை மட்டும்தான் வழிகாட்டும். அந்த ஆமையை பின்தொடர்ந்தே தான் போகணும். நம்மளோட வழித்தடவே ஆமை பின்தடவே தான் போயிருக்கும் சார். ரொம்ப நிறைய பண்ணியிருக்கிறோம். சூப்பர் சார். நீங்கள் இந்த ஆமை வழின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார், என்னென்னு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, டார்டாய்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லி. அதாவது என்னென்னா சார், ஆமை படம் போட்டிருக்கோம், அந்த ஆமையோட ஃபேஸ் வந்து அது வந்து அவங்க வந்து ஆள்காட்டி வரலில் போட்டிருப்பாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் எல்லா பணக்காரங்களும் போடுறாங்க, சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க போடுறாங்க. ஸோ டாடாய்ஸ் ரிங் சொல்லுவாங்க, பணக்காரங்க வந்து தங்கத்தில் போடுவாங்க, கொஞ்சம் மிடில் கிளாஸ் வந்து வெளியில் போடுறாங்க. ஸோ இந்த ஆள்காட்டி வரல அதை போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவங்க லைஃபே வழிகாட்டுமா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ மறுபடியும் கொண்டு வந்துருக்கா நீங்கள் சொல்கிறத. அன்னைக்கு நம்ம வந்து கடல் வழி மார்க்கமாக போகிறதுக்கான பாதை வந்து அதை வச்சுதான் நம்ம ஆமையை வச்சுதான் ஆமையை வச்சுதான் போயிருக்கிறோம். சூப்பர் சூப்பர். ஸோ அதனால இவ்வளோ விஷயங்களையும் நம்ம படித்து அதுக்கப்புறம் தான் இந்த ஃபுட் ஃபேஷியலோட திறன்கள்லாம் அங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப என்னோடய டீம் அதை விட ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய ட்ரீட்டாக தான், பெரிய பெரிய ட்ரீட் தான், கோடை முறையில் பெரிய ட்ரீட் கண்டிப்பாக. ஸோ வந்து இந்த இந்த கம்மிங் வந்து 6th, 7th, 8th கரெக்டாக சார்? ஆமாம். ஸோ நைட்டு ஓகே, ரொம்ப அருமையான ஒரு விருந்து, நம்ம மண்மனம் மாறாமல் ஒரு பழமையான அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய, கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய, செவிக்கு விருந்தளிக்கக்கூடிய, அறிவுக்கு விருந்தளிக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்ந்து மொத்த கலவையாக நம்ம ராஜ்குமார் சார் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ மக்களும் அதை கண்டிப்பாக அதை வந்து கண்டிப்பாக கலந்துக்கிட்டு புரோஜனப்படணும். அது ஒரு விஷயம் வந்து நம்ம சார் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் மக்களுக்காண்டி பண்ணுறீங்க, நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதை அதை எடுத்து கொண்டு போகிறது மக்களோட கடமை. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அவங்களும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்றே ஒன்று தான், நம்ம திருநெல்வேலி மக்களுக்கு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், இது வந்து நம்ம மண்ணோட பெருமை. இந்த பாண்டிய நாடு உணவுத் துறைங்கிறது நம்ம மண்ணோட பெருமை. இந்த பெருமையை பெரிய அளவில் வெற்றி கிடையாது செய்கிறது தான் நம்மளோட பெரும் பங்கு. இந்த பங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நான் எப்படி இவங்களோட எல்லா உணவு முறைகளையும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறனோ அதை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான் உங்களோட பங்கு. அது வந்து பெரிய அளவில் செய்யணும். இதுவரை செஞ்ச எல்லாத்துக்கும் பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, பேர் அன்பு கொடுத்துருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் மிக 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 சிறந்தாழ்ந்த நன்றி. அதே போல் இந்த ஒரு திருவிழாவை வந்து பெரிய அளவில் வெற்றி அடைய செய்யணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சூப்பர் சார். அதாவது உங்களோட பிஸி ஷெடியூல் ஆக்சுவலி நாலாருந்தீங்க அந்த ஃபெஸ்டிவல் இப்போ நிறைய அப்படியே ஓடிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கீங்க. நான் பிடிச்ச உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோட அன்பு கட்டுப்பட்டு நீங்களும் வந்துட்டீங்க. உங்களோட பொன்னான எங்களுக்கு ஒதுக்கிறதுக்காக உங்கள் நல்ல நோக்கம் நிறைவே வாழ்த்துக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.